புராண இதிகாசங்கள் என்பவை கடந்த பல நூறு ஆண்டுகளாக இந்தியாவின் பல பகுதிகளிலும் எழுதப்பட்ட கதைகளுடைய தொகுப்பு. இதில் நல்ல கருத்துக்களும் இருக்கின்றன, மோசமான கருத்துக்களும் இருக்கின்றன. இதில் எந்த கதை பரவலாகிறது, புகழடைகிறது என்பது அதை யார் கூறுகிறார்கள் என்பதை பொறுத்து நடக்கிறது. ஒருவர் தங்களுக்கு ஏதாவது வகையில் சாதகமாக இருக்கும் கதையைத்தான் கூறுகிறார், தங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பாதகமாக இருக்கும் கருத்தை சொல்லுவதில்லை, மறைத்து விடுகிறார்கள். இதனால்தான் புராணங்கள் இதிகாசங்களில் ஆணாதிக்க கருத்துகள் அதிகமாக இருக்கின்றன. காரணம், அவற்றை கூறுவது ஆண்கள். பெண்கள் ஆண்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும், கணவனுக்கு அடங்கி மனைவி நடந்து கொள்ள வேண்டும், கணவன் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கூறுவதற்கு காரணம் அதை கூறுவது ஆண்கள். இப்படித்தான் ராமாயணத்தில் ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஆனால் மோசமான கதை இருக்கிறது. அகலிகை என்ற ஒரு பெண், இவள் கௌதமன் என்ற முனிவனுடைய மனைவி. இவள் மிகப்பெரிய அழகி. இந்திரனுக்கு இவள் மேல் ஆசை வருகிறது. ஒருமுறை கௌதமன் வீட்டில் இல்லாத போது இந்திரன் கௌதமனுடைய வடிவத்தில் வருகிறான். இருவரும் உறவு கொள்கிறார்கள். முடிந்த பிறகு கௌதமன் வந்துவிடுகிறான். ஒரே இடத்தில் இரண்டு கௌதமன்களை பார்த்து அகலிகைக்கு அதிர்ச்சி. கௌதமனை பார்த்தவுடன் இந்திரன் தன்னுடைய உண்மையான வடிவத்திற்கு வருகிறான். இதை பார்த்து கௌதமனுக்கு அதிர்ச்சி, அதை விட அகலிகைக்கு பேரதிர்ச்சி. கௌதமன் இந்திரனை சாபம் கொடுக்கிறான். நீ பெண்ணின் மேல் ஆசைப்பட்டு இப்படி நடந்து கொண்டதால் உன் உடல் முழுவதும் ஆயிரக்கணக்கான யோனிகள் தோன்ற வேண்டும் என்று சாபம். இதைத்தான் மூடி மறைத்து பூசி மொழிகி ஆயிரம் கண்கள் உடையவன் இந்திரன் என்று கூறுகிறார்கள். இன்று இப்படி நடந்தால் இது ஒரு செக்ஷுவல் அசால்ட், வழக்கு போட்டு தண்டனை கொடுத்து சிறையில் போட முடியும். கௌதமனும் இப்படித்தான் இந்திரனுக்கு மிக மோசமான ஒரு தண்டனை கொடுக்கிறான். இதில் பாதிக்கப்பட்டவள் அகலிகை. அகலிகையுடைய பெயரை கூட இன்று உலகங்கள் சொல்ல முடியாது, சட்டம் அப்படி கூறுகிறது. ஆனால் இந்த அறிவு கெட்ட கௌதமன் பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றம் சாட்டுகிறான். உனக்கு உன்னுடைய கணவன் யார், அடுத்தவன் யார் என்று தெரியாதா என்று கேட்கிறான். வந்தது கௌதமனுடைய வடிவத்தில், அவளுக்கு எப்படி தெரியும்? ஆனால் அதை கேட்காமல் அவளுக்கு சவம் கொடுக்கிறான். நீ உன்னுடைய கணவன் யார் என்று தெரியாமல் கல்லை போல கிடந்திருக்கிறாய், எனவே நீ கல்லாக போ என்று சவம். நான் எந்த தவறும் செய்யவில்லை, எனக்கு எதற்கு சவம் என்று கேட்கிறாள் அகலிகை. அதற்கு அவன், நீ இப்படியே கல்லாக கிட, பல ஆண்டுகள் கழித்து ராமன் என்று ஒருவன் வருவான், அவனுடைய கால் பட்டதும் உனக்கு பழைய வடிவம் வரும் என்று சாபம் கொடுக்கிறான். இதே மாதிரி அவள் கல்லாக கிடைக்கிறாள். பல ஆண்டுகள் கழித்து ராமன் வரும் பொழுது ராமனுடைய கால் பட்டு அவள் பழைய வடிவம் வருகிறாள் என்று ராமாயண கதை கூறுகிறது. இது ஒரு மிக மோசமான பெண்ணடிமைத்தன கருத்துக்களை கூறும் கதை. இதை மாற்றி கூட மறு கற்பனை செய்து இந்த நூற்றாண்டில் பல எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் சீதையும் அகலிகையும் பேசுவதை போன்று மீட்சி என்ற ஒரு நூலில் எழுதப்பட்டுள்ளது. இந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இன்னொரு கதையில் ராமன் சீதையை நம்பாமல் தீக்குண்டம் இறங்க சொன்னான் என்று கேள்விப்பட்ட அகலிகை, இவனெல்லாம் ஒரு ஆள் என்று இவனுடைய கால் பட்டு எனக்கு மனிதர் மற வேண்டாம் என்று மீண்டும் கல்லாக மாறுகிறாள் என்று ஒரு கதை எழுதுகிறார்கள். இந்த அகலிகை யார்? ராமனுடைய கால் பட்டு கல்லாக கிடந்தவள், மனித வடிவம் பெற்றாள். கௌதமன் யார்? அகலிகையுடைய கணவன். இதை தவிர வேறு ஏதாவது இருக்கிறதா? வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் தாராயார், ஒரு பிராமணன் இருக்கிறான். அவனுடைய மனைவி தாரா, அவளுக்கு தன் கணவனை பிடிக்கவில்லை. இன்னொருவனோடு சென்று விடுகிறாள். மனைவியை கணவன் வந்து அழைக்கிறான், நம் வீட்டிற்கு வா என்று. வர முடியாது என்று தெளிவாக மறுத்து விடுகிறாள். அவளை யாரும் ஏமாற்றவில்லை, வேடம் போடவில்லை, தன் விருப்பப்படி நடந்து கொள்கிறாள். பிராமணன் மன்னனிடம் சென்று முறையிடுகிறான். மன்னன் வந்து கேட்கிறான், புதியவனோ, நான் இவளை கட்டாயப்படுத்தி வைத்திருக்கவில்லை, அவளுக்கு பிடித்திருக்கிறது இருக்கிறாள், நான் அவளுடைய விருப்பத்திற்கு மாறாக அனுப்ப முடியாது என்று கூறுகிறான். மன்னன் உடனே போர் தொடுக்கிறான். இந்த புதியவனுக்கு ஆதரவாக அவனுடைய நண்பனும் படை திரட்டி வந்து போர் செய்கிறான். இரண்டு பக்கமும் போர் நடக்கிறது, பலர் சாகிறார்கள். உடனே பஞ்சாயத்து நடக்கிறது. உன் ஒருத்திக்காக பலர் சாகிறார்கள், நீ உன் கணவனுடைய வீட்டுக்கே சென்று விடு என்று கூறுகிறார்கள். அவளும் அதை ஏற்று சென்று விடுகிறாள். இந்த கதையும் புராணத்தில் தான் வருகிறது, கேட்டிருக்கிறீர்களா? அதுவும் இந்த பிராமணன் யார் தெரியுமா? வியாழன், குரு பகவான் என்று கூறப்படும் தேவ குருவான பிருஹஸ்பதி. அந்த புதியவன் யார் தெரியுமா? சந்திரன். அந்த மன்னன் யார் தெரியுமா? இந்திரன். புதியவனுக்கு ஆதரவாக நண்பன் படையெடுத்து வைக்கிறானே, நண்பன் யார் தெரியுமா? அசுர குருவான சுக்கராச்சாரியார். பஞ்சாயத்து யார் தெரியுமா? பிரம்மா. குரு பகவான் என்று புகழப்படும் தேவ குருவான பிருஹஸ்பதியை விட்டு அவனுடைய மனைவியான தாரா தன் விருப்பப்படி சந்திரனோடு சென்று விடுகிறாள். அதற்கு அவன் வந்து கேட்கிறான், வர மறுத்து விடுகிறாள். முறையிடுவது இந்திரனிடம். இந்திரன் வந்து சந்திரனை கேட்கிறான், முடியாது என்று மறுத்து விடுகிறான். இருவருக்கும் போர் நடக்கிறது. போரில் உதவுவது சுக்கராச்சாரியார். இவ்வளவு பெரிய கதை மாந்தர்கள் உள்ள இந்த கதையை நீங்கள் கேட்டுக்கவே மாட்டீர்கள். ஏன்?
ஏனென்றால் இந்த கதையில் அகலிகையை போல பயந்து கொண்டிருக்கவில்லை தாரா. தன்னுடைய விருப்பப்படி நடந்து கொள்கிறாள் கடவுள்களை எதிர்த்து. அப்படிப்பட்ட தெளிவாக எண்ணி முடிவெடுக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றிய கதை புராணத்தில் இருக்கிறது. அதை வெளியே சொல்ல ஆண்களுக்கு விருப்பம் இல்லை. அது மட்டுமில்லை, கதை இன்னும் முடியவில்லை. குரு பகவான் வீட்டிற்கு தாரா திரும்பி வந்தபோது அவள் கருவுற்றிருக்கிறாள். குழந்தை பிறக்கிறது. மறுபடியும் சண்டை. குழந்தை என்னுடையதுதான் என்று குரு பகவானும், இல்லை என்னுடையதுதான் என்று சந்திரனும் மோதுகிறார்கள். தாரா சண்டையை முடிக்கிறாள். குழந்தை சந்திரனுடையதுதான் என்று. அந்த குழந்தை தான் புத பகவான். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது சொல்வார்களே, அதே புத பகவான். அதாவது நவகிரகங்கள் என்று கூறுவார்கள். பொதுவாக ஏழு நாட்கள், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, இது தவிர ராகு கேது, இதுதான் ஒன்பது கிரகங்கள். இந்த ஏழு நாட்களில் நான்கு நாட்கள் பற்றிய கதை இது. ஞாயிறு சூரியன் கதையில் இல்லை, திங்கள் சந்திரன் கதையில் இருக்கிறான், செவ்வாய் கதையில் இல்லை, புதன் பிறந்ததே இந்த கதைதான், வியாழன் குரு பகவான் கதையில் இருக்கிறான், வெள்ளி அதான் சுக்கராச்சாரியார் கதையில் இருக்கிறான், சனி கதையில் இல்லை. ஆக ஏழு நாட்களில் நான்கு நாட்களை பற்றிய கதை இது. அதுவும் அதில் ஒரு நாள் என்று கூறப்படும் புதன் எப்படி பிறந்தான் என்று கூறும் ஒரு மிகவும் முக்கியமான கதை. ஆனால் இது மக்களுக்கு தெரியவே தெரியாது. ஆண்டுகள் எப்படி வந்தது, உலகம் எப்படி வந்தது, அது எப்படி வந்தது, இது எப்படி வந்தது என்று எவ்வளவோ கதைகள் இருக்கின்றன. அதையெல்லாம் வெளிக்கூறுகிறார்கள். ஆனால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று புகழப்படும் புத பகவான் பிறந்த கதை என்ன என்று வெளியே ஏன் கூறுவதில்லை? அதுதான் ஆணாதிக்கம். ஒரு பெண் தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்ள ஆண்களுக்கு மிகப்பெரிய பயம் இருக்கிறது. அதை பற்றி ஒரு கதை புராணத்திலேயே இருந்தாலும் கூட அதை வெளியே சொல்லாமல் மறைக்கிறார்கள். சிக்கல் என்னவென்றால், புராண கதைகள் இதிகாச கதைகள் அனைத்தும் குப்பைகள் என்று முற்போக்காளர்கள் என்று குறிக்கப்பவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் இப்படி ஒரு பெண் தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டாள் என்று கூறினால் அதையாவது ஏற்றுக்கொள்வார்களா? மாட்டார்கள். அதான் பிரச்சனை. தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கொள்ளுங்கள். கண்ணகி பரவலாக தெரியும். எத்தனை பேருக்கு நீலியை தெரியும்? கண்ணகி யார்? மன்னனை எதிர்த்தாள். சரி, கணவனை இல்லை அடங்கி கிடந்தாள். கட்டிய மனைவி இருக்க இன்னொருத்தியோடு சென்றான் கணவன் கோவலன். திரும்பி வந்து வா என்றவுடன் வந்துவிட்டாள். இப்படி கணவனுக்கு அடங்கிய மனைவியாக இருப்பதால் தான் கண்ணகி புகழப்படுகிறாள். ஆனால் நீலி யார்? பழையனூர் நீலி. இவள் தன் கணவனால் கொலை செய்யப்படுகிறாள். காட்டில் வைத்து கணவன் கொன்று விடுகிறான். செத்த பிறகு பேயாக அலைகிறாள். அந்த கணவன் வேறு ஊருக்கு சென்று விடுகிறான், இறந்து விடுகிறான். இறந்து மறுபிறவி எடுத்து அந்த வழியாக வருகிறான். வரும்பொழுது அவனை அத்தனை ஆண்டுகள் காத்திருந்து வெட்டி கொள்கிறாள் நீலி. இதுவும் தமிழ் பண்பாடுதான். கண்ணகிக்கு சிலை இருக்கிறது, நீலிக்கு ஏன் சிலை இல்லை? இப்படித்தான் புராண கதைகள் அனைத்தும் குப்பை என்று கூறிவிட்டு அதே மாதிரி ஆணாதிக்க பெண் அடிமைத்தன கருத்துக்களை உடைய கதைகளை தமிழ் இலக்கியங்களில் இருந்து முன்னிறுத்தும் பொழுது நூறு ஆண்டு பகுத்தறிவு பிரச்சாரம் பயனற்று போகிறது. இந்த அடிப்படையில் தானே இன்று கூட ஒரு பெண் தனக்கு விருப்பமான ஒருவனோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அதை எதிர்த்து ஜாதி ஆணவ கொலை கூட செய்கிறார்கள். எனவே பிரச்சனை என்பது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட இலக்கியங்களா, தமிழ் மொழியில் எழுதப்பட்ட இலக்கியங்களா என்பதே இல்லை. அது என்ன கருத்தை கூறுகிறது என்பதுதான். தமிழ் மொழியிலும் ஆணாதிக்க பெண் அடிமைத்தன கருத்துக்களை கூறும் கதைகள் இருக்கின்றன, அதே மாதிரி சமஸ்கிருதத்திலும் இருக்கின்றன. சமஸ்கிருதத்தில் நல்ல முற்போக்க கதைகள் இருக்கின்றன, அதே மாதிரி தமிழிலும் இருக்கின்றன. புராண கதைகள் அனைத்தும் மோசம் என்று சொல்லிவிட்டு அதே அளவிற்கு பிற்போக்குத்தனமான பெண் அடிமைத்தன கருத்துக்களை கூறும் தமிழ் இலக்கியங்களை தூக்கி பிடிப்பதால் எந்த வகையான மாற்றமும் வளர்ச்சியும் வராது. கண்ணகியையும் அகலிகையும் உரமட்டுவோம், நீலியையும் தாராவையும் முன்னிறுத்துவோம்.